ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். அன்பானவர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். நல்லா இருக்கணும். நன்றாக இருப்பதற்காகவே இந்த வார்த்தைகள் பேசப்படுகிறது. பல சந்தர்ப்பங்களில் நாம் நினைக்கிறது உடனே நடக்கிறதில்ல. ஏன் என் விஷயத்தில் மாத்திரம் ஆண்டவர் இவ்வளவு தாமதமாக இருக்கிறாரு அப்படின்னு நாம் நினைக்கிறோம், கவலைப்படுறோம், வருத்தப்படுறோம். ஒன்றை மறந்துடாதீங்க, ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்குற நன்மையை செய்கிறதற்கு தாமதமாக இருக்கிறாருனா அதில் ஒரு மிகப்பெரிய நோக்கம் இருக்குது, உங்களுக்கான நன்மை இருக்குது. அதை நீங்கள் ஒரு நாளும் மறந்துட வேண்டாம். நிச்சயமாய் கர்த்தர் தாமதித்தாலும் சிறந்த அற்புதத்தை, சிறந்த மாற்றத்தை, சிறந்த ஒரு அதிசயத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்யப்போகிறார். நம்பிக்கையோடு இருங்கள். கர்த்தர் உங்கள் மேல் எப்போதும் அவர் பிரியமுள்ளவராக இருக்கிறார். உங்களுடைய தேவை இன்னது என்பதை அறிந்திருக்கிறார். நீங்கள் வாய்ந்திருந்து சொல்வதற்கு முன்பதாகவே உங்களுக்கு பதில் கொடுக்கிறவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. மனிதன் முகத்தை பார்க்கிறான், ஆனால் தேவனோ இருதயத்தை பார்க்கிறார். நீங்கள் விரும்புகிறது நடக்கும். ஒரு வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆபகோக் தீர்க்க தரிசனாகமம் 2:3 குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பதில்லை. அது தாமதிப்பதில்லை. இட் வில் ஸ்வேலி கம், இட் வில் நாட் டேரி. தாமதிப்பதில்லை, அது நிச்சயமாய் நிறைவேறும். அதற்கு நீ காத்திரு, நிச்சயமாய் நிறைவேறும். ஆண்டவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர் என்று யோபு புத்தகம் 42:2 வாசிக்கிறோம். தேவரே, நீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. அன்பானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் என்ன செய்ய வேண்டும் என்று திட்டம் வைத்திருக்கிறாரோ, என்ன செய்ய வேண்டும் என்ற நோக்கம் கொண்டிருக்கிறாரோ, அந்த நோக்கம் கட்டாயம் நிறைவேறும். ஆண்டவர் அதை நிறைவேற்றி கொடுப்பார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், நீங்கள் பலப்படுத்தப்படுவீர்கள். தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும்னு திட்டம் வச்சிருக்கிறாரோ அதை யாரும் தடை பண்ண முடியாது. தாமதிக்கிற ஒவ்வொரு காரியமும், தேவன் நம்முடைய லைஃப்ல தாமதிக்கிறார் என்று சொன்னால் அதில் ஒரு நோக்கம் உண்டு. அதாவது தேவனுடைய அந்த வருகையை குறித்து சொல்லப்படுகிற வார்த்தை எபிரேயர் புத்தகம் 10:37 சொல்லப்பட்டிருக்கிறது. வருகிறவர் இன்னும் கொஞ்சம் காலத்தில் வருவார். வருகிறவர் இன்னும் கொஞ்சம் காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார். இப்படி ஒரு வசனம் இருக்குது. ஆனால் இன்னும் ஆண்டவர் தாமதிக்கிறார். ஏன்? அவருடைய காலங்களை நாம் யூகிக்க முடியாது, அவருடைய காலங்களை நாம் வரையறுக்க முடியாது. ஆனால் அவருடைய ஷெட்யூல்ல அவர் தாமதம் இல்லாமல் வருவதாகவே சொல்லுகிறார். நம்முடைய பார்வையில் தாமதமாக இருக்கிறது சொன்னால் அதற்கு காரணம் உண்டு. இதை குறித்து 2:3:9 நாம் வாசிக்கிறோம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாகிறாமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் மனந்திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராக இருக்கிறார். எல்லாரும் மனந்திரும்ப வேண்டும் என்று அவர் நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராக இருக்கிறார். சோ தேவனுடைய விஷயத்துல அவர் ஏன் தாமதிக்கிறார்? ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இன்னும் நீதி செய்யவில்லை? ஏன் எனக்கு இன்னும் அவர் அற்புதம் செய்யவில்லை? ஏன் என்னுடைய வாழ்க்கையில் அதிசயங்கள் நடக்கவில்லை என்று அநேகர் வருத்தப்படுகிறார்கள். வருத்தப்பட்டு ஜெபமன்றது கூட நிறுத்திடுறாங்க. அன்பானவர்களே, தேவன் ஒரு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு விஷயத்தில் தாமதிக்கிறார் என்று சொன்னால் அதில் நமக்காக அவர் வச்சிருக்கிற நோக்கம் இருக்கிறது. அவர் நன்மைக்கு ஏதுவாக தாமதம் செய்கிறார். அவருடைய வருகை குறித்து அவர் தாமதிப்பதனுடைய நோக்கம் என்ன? ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் மனந்திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மில் நீடிய பொறுமையுள்ளவராய் இருப்பதினாலே அவர் தாமதமாக இருக்கிறார். அவருடைய வருகையில் தாமதம் இருக்கிறது. அவருடைய வார்த்தை, சொன்ன வார்த்தை தான் நிச்சயமாக அவர் வருவார். ஆனால் நம்முடைய எதிர்பார்ப்பின்படி ஏன் இன்னும் தாமதம் என்றால், என்னுடைய உறவினர்கள், என் நண்பர்கள், என் சகோதர சகோதரிகள், என்னுடைய இனஜன பந்துகள் மீட்கப்பட வேண்டுமே. ஒருவேளை இன்றைக்கு இயேசு வருவாரானால் எத்தனை பேர் அவருடைய வருகையிலே நாம் எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம்? நிச்சயமாக பரிதாபகரமாக அநேகர் கைவிடப்படுவார்கள். ஆகவே நாம் அனைவரும் ரட்சிக்கும்படியாக, நாம் அனைவரையும் மீட்கும்படியாக இந்த உலகத்திலே அவர் வருவதற்கான அந்த நேரம் இன்னும் தாமதமாகி கொண்டிருக்கிறது. சரி, அதை குறித்து நான் பேசவில்லை. உங்களுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் நாம் விரும்பின சில காரியங்கள் ஏன் உடனே நடப்பதில்லை? ஏன் தாமதம் ஏற்படுகிறது? அதற்கு சில காரணங்களை நான் ஒரே ஒரு அதிகாரத்திலிருந்து
எடுத்து காண்பிக்க விரும்புகிறேன். யோவான் 11 அதிகாரத்திலே 6 வசனத்தை வாசித்த பிறகு மற்ற குறிப்புகளை நான் உங்களுக்காக சொல்ல விரும்புகின்றேன். அவன் வியாதியாய் இருக்கிறதாக அவர் கேள்விப்பட்ட பொழுது தாம் இருந்த இடத்திலே பின்னும் 2 தங்கினார். ஒரு தான் நேசிக்கிற ஒரு மனிதன் வியாதியாக இருக்கிறான் என்ற உடனே உடனடியாக புறப்பட்டு வருவதற்கு பதிலாக ஆண்டவர் தாமதம் உண்டாகுகிறார். அவர் பின்னும் 2 தங்கினார் என்று வாசிக்கிறோம். தான் மிகவும் நேசிக்கிற ஒரு பிள்ளை, தான் மிகவும் நேசிக்கிற ஒரு சிநேகிதன் லாசரு, அவனுக்கு ஒரு வியாதி, அவனுக்கு ஒரு பலகீனம் கேள்விப்படுகிற போது அவனுக்காய் கண்கலங்கினார் அல்லவா, அவனுக்காய் கலங்கினார், உள்ளம் உடைந்தார் அல்லவா. அத்தனை அன்பு வைத்திருந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து லாசருவுக்கு வியாதி வந்தது என்று கேள்விப்பட்ட உடனே புறப்படுவதற்கு பதிலாக தாம் இருந்த இடத்திலே பின்னும் 2 தங்கினார். ஏன் அப்படி 2 தங்க வேண்டும்? இதற்கு என்ன காரணங்கள்? நம்மை ஆண்டவர் நேசிக்கிறார் அன்பானவர்கள், அதில் மாற்று கருத்து இல்லை. உங்களை இந்த உலகத்திலே அதிகமாய் நேசிக்கிறவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. உங்கள் மேல் என்மேல் அதிக அன்புள்ளவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. உங்கள் மேல் என்மேல் அதிக கரிசனையுள்ளவர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை என்று வருகிற போது, ஒரு நெருக்கடி என்று வருகிற போது, இன்றைக்கு ஆண்டவர் உதவி செய்து விட்டால் நல்லா இருக்குமே, இன்றைக்கு எனக்கு ஒரு அற்புதம் நடந்து விட்டால் நன்றாக இருக்குமே என்று நாம் எதிர்பார்க்கிற போது ஆண்டவர் சில நேரங்களில் நம்முடைய லைஃப்பில் தாமதமாய் சில காரியங்களை செய்கிறார். மறந்து விடாதிருங்கள், ஆண்டவர் என்றைக்கும் தவறு செய்ய மாட்டார். நீங்கள் கவனியுங்கள், அன்னால் எத்தனை வருஷங்கள் ஜபம் பண்ணியிருப்பாள், எத்தனை வருடங்கள். இந்த அன்னாளுக்கு குழந்தை இல்லாமல் எத்தனை ஆண்டு காலங்கள் அவள் இருந்தாள் என்று நமக்கு தெரியாது. ஆனால் அன்னாளுடைய அந்த வாழ்க்கையில் அவளுடைய விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்கவில்லையா? கேட்டார். அவர் தாமதிப்பதற்கான காரணம் என்ன? ஒரு மிகப்பெரிய நோக்கம், ஒரு பர்பஸ் இருந்தது. என்ன காரணம்? என்ன காரணம்? பிரியமானவர்களே, அவள் ஒரு குழந்தையை தேவனுக்காக கொடுக்கக்கூடிய மனம் வருகிற வரைக்கும் அவர் காத்திருந்தார். ஏற்கனவே ஜெபித்தால், எனக்கு ஒரு பிள்ளை வேண்டும் என்று ஜெபித்திருக்கலாம், எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் வேண்டும் என்று அவள் மன்றாடி இருக்கலாம், ஜெபிக்காமலா இருந்திருப்பாள், ஆனால் கட்டாயம் ஜெபித்திருப்பாள். ஆனால் அன்றைக்கு குறிப்பிட்ட நாளில் தேவனுடைய ஆலயத்திற்கு வந்து முணங்கால் படியிட்டு வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணினால், மனக்லேசத்தோடு விண்ணப்பம் பண்ணினால், உள்ளத்தை உடைத்து மன்றாடினால், அப்படி மன்றாடும் பொழுது அவள் சொன்ன வார்த்தை மிக முக்கியமானது. 1 Samuel 1:11 நான் வாசிக்கின்ற போது, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீருடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால், உம்முடைய அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன், அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். ஆண்டவருக்கு தேவை என்ன இப்பொழுது? ஒரு ஆண் பிள்ளை ஏலியனுடைய ஸ்தானத்திலே இஸ்ரேல் மக்களை ஆளுகை செய்வதற்கு, அவர்களை நியாய விசாரிப்பதற்கு ஒரு ஆசாரியன் தேவை, ஒரு தலைவன் தேவை, ஒரு சாமுவேல் தேவை. ஆகவே அந்த சாமுவேலை முழுமனதோடு கொடுக்கக்கூடிய மனநிலைக்கு அன்னால் வர வேண்டும். எனக்கு ஒரு குழந்தை வேண்டும் என்று ஜெபித்தவள் இப்பொழுது மாற்றி ஜெபிக்கிறாள், எனக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தாள், அந்த குழந்தை உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் உமக்கு ஊழியம் செய்யும்படி என்னுடைய சன்னிதானத்திலே கொண்டு வந்து நிறுத்துவேன், அவனுடைய தலையில சவரகன் கத்தி வைக்கப்படுவதில்லை என்று அவள் மனம் மாறி ஆண்டவரை நோக்கி ஜபம் செய்கிறவரை ஆண்டவர் தாமதித்திருந்தார், காத்திருந்தார். ஒரு மகிமையான சாமுவேல் உருவாகி வந்திருக்கிறான்னு சொன்னால் அதற்கு தேவனுடைய தாமதம் ஒரு காரணம். ஒருவேளை தேவன் தாமதிக்காமல் உடனே அன்னாளுக்கு ஒரு குழந்தையை கொடுத்திருந்தால் அந்த குழந்தையை மிகவும் நேசித்து அந்த குழந்தையை ஆலயத்தில் கொண்டு வந்து விடுவதற்கு மனமற்றவளாய் இருந்திருப்பாள். இப்பொழுது அப்படி இல்லை. என்னுடைய நிந்தை நீங்கட்டும், மலடி என்ற பெயர் மாறினா போதும், எனக்கு ஒரு பிள்ளை கிடைச்சா போதும், அந்த பிள்ளையை உங்களுடைய ஆலயத்தில் கொண்டு வந்து வைக்கிறேன் என்று பொருத்தனை செய்யக்கூடிய அளவிற்கு அவளுடைய மனதிலே மாற்றம் ஏற்பட்டது. அவர் தாமதமாவதற்கு இன்னும் கூட சில காரணங்களை இந்த அதிகாரத்தில் நான் பார்க்க முடியாத பல விஷயங்களை நான் வெளியிலே பார்க்க முடியும். ஆகவே இந்த அதிகாரத்துக்கு இருக்கிற விஷயத்தை மாத்திரம் இப்பொழுது பார்க்க போகிறோம். 7 விஷயங்கள், ஏன் தாமதிக்கிறார். 1, கர்த்தருடைய மகிமை நம்முடைய வாழ்க்கையில் விளங்கணும்னா அவர் இந்த தாமதத்தை அவர் ஏற்படுத்துகிறார். ஆண்டவர்களுடைய வாழ்க்கையில் ஏன் தாமதிக்கிறார் தெரியுமா? சகோதரனே, சகோதரியே, அன்பு பெரியவர்களே, தாய்மார்களே,
தம்பி தங்கச்சி உன் வாழ்க்கையில் இது நடக்கணும்னு கேட்க நீ ஜெபித்திருக்கிறாய், வேண்டுதல் செய்திருக்கிறாய், ஆனால் ஏன் ஆண்டவர் தாமதிக்கிறார், ஏன் தாமதிக்க வேண்டும்? உங்கள் வாழ்க்கையில் ஒரு மகிமையை நீங்கள் பார்க்கணும். மகிமை இல்லாத ஒரு அற்புதத்தை நீங்கள் பார்க்கக்கூடாது. உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற ஒரு அற்புதத்தினாலே ஒரு மகிமையை நீங்கள் காண வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நான் வெறுமனே அற்புதங்களை பெறுவதில் என்ன லாபம்? ஆண்டவர் எனக்கு ஒரு மாற்றத்தை செய்யும் பொழுது, ஆண்டவர் எனக்கு ஒரு அற்புதத்தை செய்கிற போது அவருடைய மகிமையை நான் பார்க்க வேண்டும். யோவான் 11:4 வாசிக்க கேட்போம். இயேசு அதை கேட்ட பொழுது, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக இருக்கிறது. வியாதி வருவதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. ஒரு மனிதன் செய்கிற தவறினாலே அந்த மனிதனுக்கு வியாதி வரலாம். அல்லதுவனுடைய பெற்றோர் செய்த பாவமாக கூட இருக்கலாம். அல்லது பிசாசினுடைய வல்லமையினாலே அந்த வியாதி பலகீனங்கள் ஏற்பட்டிருக்கலாம். அல்லது சாபத்தினாலே ஏற்பட்டிருக்கலாம். நீங்கள் இதே யோவான் நற்செய்தி நூல் 9:2. அப்பொழுது அவருடைய சீசர்கள் அவரை நோக்கி, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது இவன் யார் செய்த பாவம்? இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவம், இவன் செய்த பாவமோ, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, இயேசு பிரதியுத்தரமாக, இவன் செய்த பாவமும் அல்ல, அவன் அது இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல, பாவம் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். தேவனுடைய கிரியை வெளிப்படும் பொருட்டு பிறந்தான். சில வியாதிகள், சில பலகீனங்கள் தேவனுடைய நாம மகிமைக்காகவே நம்முடைய வாழ்க்கையில வருகிறதாக இந்த ரெண்டு வேத பகுதிகளையும் பார்க்க முடியும். ஏன் ஆண்டவர் தாமதிக்கிறார்? கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட போகிறது, அங்கே ஒரு பெரிய மகிமை உண்டாக போகிறது. பிரியமானவர்களே, இந்த லாசரு, மரித்து போன லாசருவை கர்த்தர் வியாதியோடு இருந்தார். இந்த வியாதி உருவாதற்கான காரணம் என்ன? இந்த வியாதியின் ஊடாக மகிமை உண்டாக போகிறது. இப்ப மறுபடியும் யோவான் 11:4 வாசிக்க கேட்போம். மீண்டும் இயேசு அதை கேட்ட பொழுது, இயேசு அதை கேட்ட பொழுது, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல், இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல், தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு, தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாயிருக்கிறது. தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக இருக்கிறது. தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார் என்றார். போத் சைடு, அதாவது சம்பந்தப்பட்ட மனிதனுக்கு ஒரு குளோரி வந்துருது. அதை செய்கிற தேவாதி தேவனுடைய நாமமும் மகிமைப்படுகிறது. தேவனுடைய மகிமை விளங்கணும். நம்முடைய வாழ்க்கையில் உடனே ஒரு அற்புதம் நடந்துட்டா அது கர்த்தருடைய நாம மகிமைக்காக இருக்காது. தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படி நாம் தைரியமாக, சந்தோஷமாக சாட்சி கொடுங்க. எத்தனை பேருடைய சாட்சியை பாருங்களேன், எல்லாம் முடிஞ்சு போச்சு, சாப்டர் க்ளோஸுங்க, அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சு போச்சுன்ற நிலையில ஆண்டவர் அற்புதத்தை செய்யும் போது நாம் சாட்சியாக நிற்கிறோம். கர்த்தருடைய சமூகத்தில் சாட்சியாய் சொல்லுகிறோம். வெறுமனே தாவீது ஆடுகளை பாதுகாப்பது என்பது சாட்சி அல்ல. அந்த ஆட்டை ஒரு கரடி கொண்டு செல்கிற போது, அந்த ஆட்டை ஒரு சிங்கம் கொண்டு செல்கிற போது, அதன் பிறகை பின்தொடர்ந்து போய் அந்த ஆட்டை அந்த கரடியுடைய வாய்க்கும் சிங்கத்தினுடைய வாய்க்கும் தப்புவித்து காப்பாற்றுகிறான் பாருங்கள் தாவீது. அங்கேதான் மகிமை விளங்குகிறது. ஆகவே நார்மலாக நம்முடைய லைஃப்பில் நடக்கிற மாற்றங்கள் அல்ல, இனி வாய்ப்பே இல்லை, இனி இந்த அற்புதம் நடப்பதற்கான சந்தர்ப்பம் இல்லை, சூழ்நிலை இல்லை என்று நீங்கள் நினைக்கக்கூடிய அளவிற்கு, அல்லது மற்றவர்கள் பார்க்கக்கூடிய அளவிற்கு ஆண்டவர் தம்முடைய வல்லமை வெளிப்படுத்துகிறார் பாருங்கள், அங்கே மகிமை விளங்கும். ஏன் ஆண்டவர் தாமதிக்க வேண்டும்? உன்னுடைய வாழ்க்கையில் தேவனுடைய அந்த சித்தத்தின்படி மகிமை விளங்க வேண்டும். உனக்கு ஒரு மகிமை வரும், அதே போல தேவனுடைய நாமமும் அன்றைக்கு மகிமைப்படும். ஆகவேதான் கர்த்தர் தாமதிக்கிறார். நம்பர் 1, நம்பர் 2, ரெண்டாவது ஏன் அவர் தாமதிக்கிறார் என்று சொன்னால், தேவன் தம்முடைய அன்பை விளங்க பண்ணும்படி அவர் தாமதிக்கிறார். 5 வாசிக்க கேட்போம். 11:5, இயேசு மார்த்தாள் இடத்திலும் அவளுடைய சகோதரியின் இடத்திலும் லாசருவின் இடத்திலும் அன்பாயிருந்தார். இந்த அன்பை அங்கே விளங்க பண்ண வேண்டும். சோ தேவன் நமக்கு நம்முடைய லைஃப்ல நாம் நெருக்கப்படுகிற போது அவர் நம்முடைய வாழ்க்கையில செய்கிற அற்புதம் இருக்கு பாருங்கள், அவர் நம்ம எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார் என்பதை வெளிப்படுத்துகிறது. அவருடைய சத்தத்தை நாம் கேட்க முடியல இப்போ, அவருடைய முகத்தை நாம் தரிசிக்க முடியல, ஆனால் அவர் நடத்துகிறார் என்பதை உணர்கிறோம் பாருங்கள். நெருக்கடி வேளையில், கஷ்டத்தின் வேளையில் அவர் நடத்துகிறார் என்பதை நாம் உணர்கிற போது, அனுபவிக்கிற போது அவர் தம்முடைய அன்பை விளங்க பண்ணுகிறார். ஏன் அவர் தாமதிக்கிறார்? அருமையான நம்முடைய சகோதரில் ஒருவர் ஒரு சந்தர்ப்பத்திலே அடுத்த நாள் அவருடைய இல்லம் ஜப்தி செய்யப்பட போகிறது. அடுத்த நாள், வெரி நெக்ஸ்ட் டே, அவருடைய இல்லம் ஜப்தி செய்யப்பட போகிறது.
முதல் நாள் இரவு பல லட்சம் பணத்தை முன்பின் தெரியாத ஒரு சகோதரி அவர்களுக்காக சம்பந்தப்பட்ட அந்த பேங்க் மேனேஜரிடத்தில் தொலைபேசியில் பேசி, நான் அந்த பணத்தை இந்த முறையிலே காலையில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன், தயவுசெய்து அந்த வீட்டை ஜப்தி பண்ண வேண்டாம், டோன்ட் டூ தேட், நீங்கள் அதை செய்ய வேண்டாம் என்று ஒரே நாள் இரவு, அடுத்த நாள் அந்த வீடு ஏலத்துக்கு போகாமல் காப்பாற்றப்பட்டு தப்பு வைக்கப்பட்டது. இந்த பேங்க்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம் எல்லாவற்றையும் கத்தர் சரி செய்தார். அடுத்த நிலைக்கு அந்த அன்பு குடும்பத்தை கத்தர் கொண்டு போகிறார். இது தேவனுடைய அன்பை விளங்க பண்ணுகிறது. கர்த்தர் மேல் எவ்வளவு அன்பாய் இருக்கிறார். ஏன் கர்த்தர் தாமதிக்க வேண்டும் என்று சொன்னால், அவருடைய அன்பை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆண்டவர் மார்த்தாள் மேல், அவர் சகோதரியிடத்திலே லாசருடத்திலே அன்பாய் இருந்தார். Now Jesus loved Martha and her sister and Lazarus. எப்படி அன்பு கூர்ந்தார் என்பதை விளங்கணும், விளங்க பண்ணணும் சொல்லியா? ஆகவே அவர் தம்முடைய அன்பை விளங்க பண்ணுவதற்காகத்தான் அவர் தாமதமாகியிருந்தார். சில நேரங்களிலே ஆண்டவர் எனக்கு உடனே செயலனு வருத்தப்படுறோம். பிரியமானவர்களே, அவர் உங்களை எந்த அளவிற்கு நேசிக்கிறார் என்பதை நீங்கள் அறிய வேண்டாமா? மூன்றாவதாக, அவர் ஏன் தாமதிக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் நம்முடைய விசுவாசத்திலே வளர வேண்டும் என்பதற்காக. அவர் தாமதிப்பதனுடைய மூன்றாவது நோக்கம், காரணம், நாம் தேவன் துவக்கி வைத்திருக்கிற வசனத்தில் வளர்ச்சி பெற வேண்டுவதற்காக. எபிரேயர் 12:1 அவர்தான் விசுவாசத்தை துவக்குகிறவர், அவர்தான் முடித்து வைக்கிறவர் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் துவக்கி வைத்திருக்கிற அந்த விசுவாசத்தில் நாம் வளர்ச்சியடைய வேண்டும் என்பதற்காகத்தான் கர்த்தர் தாமதிக்கிறார். வாசிக்க கேட்போம், யோவான் நற்செய்தி நூல் 11:15 நான் அங்கே இராததினால் நீங்கள் விசுவாசமுள்ளவர்களாகிறதற்கு ஏது உண்டென்று உங்கள் நிமித்தம் சந்தோஷப்படுகிறேன், இப்பொழுது அவனிடத்திற்கு போவோம் வாருங்கள் என்றார். ஆக நான் அங்கே இராததினால் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாகிறதற்கு, சீசர்களுடைய விசுவாசம் விருத்தியடைய வேண்டும். நாட் ஓன்லி இஸ் டிசைபிள், அங்கே இருக்கக்கூடிய மார்த்தாள் மரியாள், அங்கே இருக்கிற எல்லாரும் விசுவாசிக்கும்படி கர்த்தர் தாமதம் செய்தார். தாமதம் வருவதற்கான காரணம், நாம் விசுவாசத்திலே வளர வேண்டும், இன்னும் நம்பிக்கையிலே பெருக வேண்டும், இன்னும் ஆண்டவரில் வச்சிருக்கிற அந்த நம்பிக்கையிலே விசுவாசத்திலே வளர வேண்டும் என்பதற்காக கர்த்தர் தாமதிக்கின்றார். 11:40 வாசிக்கிறோம், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். காண்பாய், விசுவாசத்திலே, அந்த விசுவாசத்திலே வளர்ந்து அற்புதத்தை பார்க்க வேண்டும் என்பதனாலே கர்த்தர் தாமதிக்கிறார். கர்த்தர் நம்முடைய லைஃப்பில் தாமதிப்பதற்கான மூன்றாவது காரணம் அது. அவர் தாமதிக்கிறான்னு சொன்னால் இன்னும் நான் விசுவாசத்தில் வளர வேண்டும் என்று பொருள், இன்னும் நம்பிக்கையில் நான் வளர வேண்டும் என்று பொருள், இன்னும் விசுவாசத்தில், இன்னும் நம்பிக்கையில் நான் பெருக வேண்டும். அதை கர்த்தர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறார் என்னிடத்திலிருந்து. நான்காவதாக, ஒரு ட்ரூத் ஒன்று இருக்குது, அந்த ட்ரூத்தை நிரூபிக்கிறதுக்காக, சத்தியத்தை நம்முடைய லைஃப்பில் நிரூபிக்கிறதுக்காக நீங்க சாட்சியா நிக்கிறீங்க பாருங்களேன், அது சத்தியத்தினுடைய நிரூபணம். நீங்க சாட்சியா நிக்கிறீங்கன்னா, எழுந்து சபையில சாட்சி சொல்றீங்கன்னா, தேவனுடைய சத்தியத்தினுடைய நிரூபணத்திற்கு சாட்சி அது. அவருடைய வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறி இருக்கிறது. ஆண்டவர் சில நேரங்களில் தாமதிப்பதற்கான காரணம் என்ன? அவருடைய சத்தியம், அவருடைய வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில நிரூபணமாக வேண்டும். உங்களுடைய ஜீவிதத்தில் அவருடைய வார்த்தை அது நடைபெற வேண்டும், நிரூபிக்கப்பட வேண்டும். ஆகவேதான் அவர் தாமதிக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில் அவருடைய மகிமையான சத்தியங்கள் நிறைவேற வேண்டும் என்பதற்காக கர்த்தர் தாமதிக்கிறார். 11:25 இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். பாருங்கள், ஆண்டவர் சொல்லுகிறார். Jesus said to her, I am the resurrection and the life. He who believes in me, though he may die, he shall live. என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், மரித்தாலும் பிழைப்பான். இந்த வார்த்தையை நிரூபிக்கும்படி, சத்தியத்தை நிரூபிக்கும்படி கர்த்தர் தாமதமாய் சென்றார். என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் தாமதமாக இருப்பதற்கு காரணம், என் வாழ்க்கையில் அவருடைய ட்ரூத், அவருடைய சத்தியம் நிரூபிக்கப்பட வேண்டும்.
நான் சத்தியத்தினுடைய நிறைவேறுதலாக இருக்க வேண்டும். என் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அற்புதங்கள், அடையாளங்கள், அதிசயங்கள், என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்யக்கூடிய மகத்துவமான காரியங்கள் சத்தியத்தினுடைய நிரூபணமாக, சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதாக, சத்தியத்தை உறுதிப்படுத்துகிறதாக இருக்க வேண்டும். ஆகவே தான் கர்த்தர் தாமதிக்கிறார். ஆகவே கர்த்தர் தாமதிக்கிறார் என்று நாம் வருத்தப்பட வேண்டாம். ஆண்டவர் ஒரு நாளும் தாமதிப்பதில்லை, ஒரு நாளும் தாமதிப்பதில்லை. அவர் நிச்சயமாக தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றுவார். ஐந்தாவதாக, கர்த்தருடைய டைம் நிறைவேறுவதற்காக அவர் காத்திருக்கிறார். ஒவ்வொன்றுக்கும் பிதாவாகிய தேவன் ஒரு செடுலை போட்டு கொடுத்தார். பூமியில் இயேசு கிறிஸ்து மனிதராக இருந்தபோது பிதாவாகிய தேவன் கொடுத்த செடுல் படி தான் ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து மூவ் பண்ணார். இந்த வேளை வந்தது அப்படின்னு கர்த்தர் சொன்ன வார்த்தையும், இன்னும் என் வேளை வரவில்லை என்று சொன்ன வார்த்தையும் வேதாமத்தில் பல இடங்களில் பார்க்கலாம். என் வேளை வந்தது, வாருங்கள் என்று கூப்பிடுகிறார் சீஷர்களை. இன்னும் என் வேளை வரவில்லை என்று காணா ஒரு திருமண வீட்டில் கர்த்தர் சொல்லுகிறார், இன்னும் என் வேளை வரவில்லை, என் வேளை முடிந்தது என்று கைது செய்யப்பட்டு அவர் நிற்கின்ற போது என் வேளை முடிந்தது. அவருக்கு ஒரு டைம் இருந்தது, அவருக்கு ஒரு செடில பிதா கொடுத்தார், இந்த நாளிலே காலையில் இந்த இடத்துல பிசாசை விரட்டணும், இந்த இடத்துல குசுரையை சுஸ்தப்படுத்தணும், இந்த மதிய நேரத்தில் குருடர்களுக்கு பார்வை கொடுக்கணும், மாலை நேரத்தில் மரித்தவரை எழுப்பணும். இப்படி செடுலை பிதா போட்டு கொடுத்தார். அந்த திட்டத்தின்படி, அந்த 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 செடுல் படி தான் இயேசு கிறிஸ்து அற்புதங்களை செய்தார். தேவனுக்கு ஒரு செடுல் இருக்கிறது. அவர் ஒழுங்கு கிரமமாய் செய்கிறவர். அவருக்கு ஒரு ஒழுங்கு இருக்கிறது. அவருடைய வேலை வராததுனால நம்முடைய லைஃப்பில் அவர் உடனே எந்த ஒரு காரியத்தை செய்ய முடியும், நாம் நினைக்கிறபடி அவர் செய்ய மாட்டார். அவர் ஒரு டைம் வச்சிருக்கிறார். உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகள் அல்ல என்று தீர்க்கன ஏசாயா மூலம் கர்த்தர் சொல்லுகிறார் இல்லையா. அவர் ஒரு டைம் வச்சிருக்கிறார் உங்களுக்கும் எனக்கும். உன் வாழ்க்கையில் ஒரு குழந்தை பாக்கியத்திற்காக ஜெபிக்கிறாய், அவருக்கு ஒரு நேரம் இருக்கிறது. எப்படி அன்னாளை குறித்து ஆண்டவருக்கு ஒரு டைம் இருந்ததோ, சாராலை குறித்து ஆண்டவருக்கு ஒரு டைம் இருந்ததோ, ராகேலை குறித்து ஆண்டவருக்கு ஒரு டைம் இருந்ததோ, மனோவா மனோவாவுடைய மனைவிக்கு ஒரு டைம் கர்த்தர் வச்சிருந்தாரோ, அது போல உனக்கு ஒரு நேரத்தை வைத்திருக்கிறார். நிச்சயம் ஒரு குழந்தை பாக்கியம் உண்டு. நீ மலடியாய் மாண்டு போவது தேவனுடைய சித்தம் அல்ல. குழந்தை பாக்கியத்தோடு மகிழ்ந்து கழிகூற கர்த்தர் உன்னை அழைச்சிருக்கிறார். அவருடைய சித்தத்தின்படி, அவருடைய திட்டத்தின்படி, அவருடைய நேரம் வரும்போது நடக்கும். ஆண்டவர் எத்தனை நல்லவர். ஒரு வேளை இருக்கிறது. உன்னுடைய விருப்பம் சந்தோஷம்தான், உன்னுடைய விருப்பம் நிறைவேறும், உன்னுடைய ஆசை நிறைவேறும். ஆனால் உடனே அதை செய்ய முடியாது. ஏனென்றால் உடனே செஞ்சால் உன்னால் ஸ்டேபிளாக நிற்க முடியாது, அந்த உறவுகளை தக்க வைத்துக் கொள்ள முடியாது, அல்லது அந்த அற்புதத்தை நீ தக்க வைத்துக் கொள்ள முடியாது. ஆகவே நம்மை ஒரு பக்கம் பக்குவப்படுத்துகிறார், சரி செய்கிறார், அவர் ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணுறார். அந்த டைமுக்கு நேராக நாம் தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற போது மிகச்சரியாய் தம்முடைய வேலையின்படியே அவர் அற்புதம் செய்வார். வசனம் 11:30. இயேசு இன்னும் கிராமத்திற்குள் வராமல் மார்த்தாள் தம்மை சந்தித்த இடத்திலே இருந்தார். அடுத்த வசனம், அப்பொழுது வீட்டிலே அவளுடனே கூட இருந்து அவளுக்கு ஆறுதல் சொல்லிக் கொண்டிருந்த யூதர்கள் மரியாள் சீக்கிரமாய் எழுந்து போகிறதை கண்டு அவள் கல்லறையினிடத்தில் அழுகிறதற்கு போகிறாள் என்று சொல்லி அவளுக்கு பின்னே போனார். இந்த டைம் இந்த வேளை, அந்த வேளை வரை அவர் காத்திருக்கிறார். தான் அற்புதங்களை செய்யக்கூடிய வேளை வருகிற வரை. மறுபடியும் 30 பார்க்கலாம். இயேசு இன்னும் கிராமத்துக்குள் வராமல் மார்த்தாள் தம்மை சந்தித்த இடத்திலே இருந்தார். மார்த்தாள் தம்மை சந்தித்த இடத்திலே இருந்தார். இன்னும் ஒரு தாமதமாய் இருக்கிறார். காரணம், அந்த கல்லறைக்கு போவதற்கான டைம் இன்னும் வரல. அந்த நேரம் வருகிற வரை அவர் காத்திருக்கிறார். ஆறாவது, தம்முடைய மனதுருக்கத்தை, அன்பை வெளிப்படுத்துவதற்காக தாமதித்தார் என்று ஏற்கனவே சொன்னேன். இப்பொழுது அன்பு மாத்திரமல்ல, மனதுருக்கத்தை அவர் காண்பிக்கும்படி அவர் தாமதித்தார். அவருடைய தேவன் எப்போதுமே மனதுருக்கமுடையவர். கம்பேஷன் அவரிடத்தில், ஒரு மனதுருக்கம் அவரிடத்தில் இருந்தது. 11:33-35 வசனங்கள், அவள் அழுகிறதையும் அவளோட கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவியிலே கலங்கி துயரமடைந்து இயேசு கண்ணீர் விட்டார். ஆவியிலே கலங்கி துயரமடைந்து அவர் கண்ணீர் விட்டார். ஜீசஸ் வெப்ட், ஆவியிலே கலங்கினார். 33 மறுபடி பாருங்க, அவள் அழுகிறதையும் அவளோட கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவியிலே அந்த மனதுருக்கத்தை வெளிப்படுத்துகிறார். அதாவது அங்கே அந்த பெண் அழுகிறதையும் பார்க்கிறார், யூதர்கள் சேர்ந்து அழுகிறதையும் பார்க்கிறார். அவருடைய ஆவி, ட்ரபிள் இன் ஸ்பிரிட்,
அந்த வார்த்தை அப்படிதான் எழுதியிருக்கு நினைக்கிறேன். 34 மறுபடி பாருங்கள். அவள் அழுகிறதையும் அவளோட கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவியிலே கலங்கி துயரம் அடைந்து. ஆவியிலே கலங்கி துயரம், அவருடைய ஸ்பிரிட்ல ஒரு ட்ரபிள் உண்டாகிறது. The spirit and was troubled. அவர் கலக்கம் உள்ளவராக இருக்கிறார். அந்த மனதுருக்கத்தை வெளிப்படுத்துகிறார். தான் எந்த அளவிற்கு நேசிக்கிறேன் என்பதை வெளிப்படுத்துகிறார். எனக்கு அன்பானவர்களே, தம்முடைய சில நேரங்களை கர்த்தர் ஏன் தாமதிக்கிறார் என்றால், அவருடைய மனதுருக்கத்தை நீங்கள் உணர வேண்டும் என்பதற்காக, அவருடைய மனதுருக்கத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்பதற்காக. என் அன்பு சகோதர சகோதரிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, இந்த நாளில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில், உங்களுடைய ஜீவிதத்தில் அற்புதங்களை செய்ய அவர் தாமதிக்கிறார் என்று சொன்னால், அவருடைய மனதுருக்கத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. முதலாவது தேவனுடைய மகிமை விளங்குவதற்காக, இரண்டாவது தேவனுடைய தம்முடைய அன்பை வெளிப்படுத்துவதற்காக, மூன்றாவது விசுவாசத்தில் வளருவதற்காக, நான்காவது சத்தியத்தை நிரூபிக்கும்படியாக, ஐந்தாவது தேவனுடைய வேலை நிறைவேறுவதற்காக, ஆறாவது மனதுருக்கத்தை வெளிக்காட்டுவதற்காக, ஏழாவது அநேக மக்கள் இந்த ஒரு நிகழ்வினால விசுவாசம் வைத்து ரட்சிக்கப்படுவதற்காக அவர் தாமதித்தார். ஏன் உடனே வந்திருக்கலாம், பின்னும் இரண்டு நாள் ஏன் தாமதிக்க வேண்டும், இன்னும் இரண்டு நாள் ஏன் அவர் வெயிட் பண்ணணும். 45 வசனத்தை பாருங்க. 11:45 அப்பொழுது மரியாளிடத்தில் வந்திருந்து இயேசு செய்தவைகளை கண்டவர்களாகிய யூதர்களில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள். யூதர்களில் அநேகர் அவரிடத்தில், ஒரு பக்கம் சீசர்கள் அவரோடு இருந்தவர்கள் விசுவாசத்தில் வளர்வதற்கு அவர் தாமதமாயிருந்தார், இன்னொரு பக்கம் இரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசத்தை அதை காண்கிறவர்கள் அனுபவிக்க வேண்டும். இந்த ஒரு நிகழ்வின் மூலமாக மரியாளிடத்தில் வந்திருந்து இயேசு செய்தவைகளை கண்டவர்களாகி யூதர்களில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். சிலர் அல்ல, அந்த துக்கத்திலே பங்கெடுக்க வந்த உறவினர்கள், இனஜன பந்துகள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், தோழர்கள், அத்தனை பேர் பார்த்தாங்களே, அவங்க எல்லாரும் ஆண்டவர் மேல் விசுவாசம் வைத்தார்கள். ஒரு பிரசங்கம் பண்ணி கர்த்தருக்குள்ள கர்த்தருடைய வார்த்தையை அவருக்கு கேட்க வைக்கிறதுக்கு, அவருடைய பட்சத்தில் கொண்டு வருவதற்கு பதிலாக ஒரு அற்புதத்தை செய்தார். அந்த ஒரு அற்புதம் எல்லாரும் ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைக்கிறதுக்கு, விசுவாசம் வைக்கிறதுக்கு ஏதுவாக இருந்தது. ஆகவே உங்கள் லைஃப்பில் ஏன் கர்த்தர் தாமதிக்கிறார் என்றால், உங்கள் வாழ்க்கையில் அவர் செய்ய போகிற அற்புதத்தினால உங்களோட உறவினர்கள் ரட்சிக்கப்பட போகிறாங்க, உங்களுடைய நண்பர்கள் ரட்சிக்கப்பட போகிறாங்க, உங்களை அறிந்தவர்கள் தெரிந்தவர்கள் தேவனுடைய அன்பை கண்டுகொள்ளப் போகிறார்கள். உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் யாரெல்லாம் ஆண்டவர் தொடரணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு நற்செய்தியே சொல்ல வேண்டாம். உங்கள் லைஃப்பில் நடக்கிற அற்புதத்தை அவங்க பார்க்கறதன் மூலம் அவங்களும் மீட்கப்படுவார்கள். அப்படி எத்தனையோ பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. என் பக்கத்து வீட்டு அக்காவுக்கு ஆண்டவர் அற்புதம் செஞ்சிருக்கிறார், எனக்கும் செய்வார் அப்படி நம்பிக்கையோட ஆலயத்துக்கு வந்து ரட்சிக்கப்பட்டவங்க ஏராளமான பேர். என்னுடைய நண்பனுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்திருக்கிறார், எனக்கும் அற்புதம் செய்வார் என்ற விசுவாசத்தை அவர்களாகவே பெற்றுக்கொள்கிறார்கள். நம்புங்கள், நீங்கள் ரொம்ப நாள் எதிர்பார்க்குறீங்களே, அந்த அற்புதம் உங்கள் லைஃப்பில் நடக்கணுமா, அந்த அதிசயத்தை கர்த்தர் உங்கள் லைஃப்பில் செய்யணுமா, நிச்சயமாக கர்த்தர் செய்வார். பிரியமானவர்களே, அற்புதம் அதிசயம் நடக்கும், தெய்வத்தினுடைய ஆசீர்வாதங்களை என்னுடைய கண்கள் காணும். என்னுடைய தேவாதி தேவன், ராஜாதி ராஜன், மகிமையின் இரட்சகர் இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் அந்த அதிசயத்தை செய்வார், அற்புதத்தை செய்வார், கர்த்தருடைய மகிமையை உங்களுடைய கண்கள் காணும். ஜபம் செய்வோமா. நேசிக்கிற எங்கள் பரலோக தந்தையே, இந்த நாளிலும் இந்த வார்த்தைகளை கேட்ட எங்களுடைய அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் தேவனாய் கர்த்தர் உம்முடைய பிள்ளைகள் மேல் தம்முடைய ஆசீர்வாதத்தை மேன்மையை கர்த்தர் வைப்பீராக. எனக்கு இது உடனே நடக்கலையேன்னு வருத்தப்படுகிற பிள்ளைகள், இது நிறைவேறலையேன்னு சொல்லி வருத்தப்படுகிற பிள்ளைகளுக்கு தேவனே நம்பிக்கை ஓட்டி ஏற்ற காலத்தில் உம்முடைய பிள்ளைகள் நன்மையை பெற்றுக்கொண்டு கழிகூர்ந்து மகள தேவன் உதவி செய்யும். இந்த ஜபத்தின் ஊடாக ஓர் அற்புதம் பிள்ளைகளுக்கு நடக்கட்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.